श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இதுவரைக்கும் நாம் எட்டு அங்கங்களுடைய விஷயங்களை நாம் பார்த்துருக்கோம். இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்து விட்டது ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடைய வந்து இந்த சங்கல்ப சூரியோதயம் சொல்லணும்னு ஆரம்பிக்கச்சே ரொம்ப ஒரு பயத்தோடு தான் ஆரம்பித்தேன். சுவாமி தேசிகனுடைய கிருதிகள் எங்க, நாம எங்க, மந்தமத்தியாக இருந்திருக்கிற நாம் எங்க, நம்மளால முதல்ல இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி சாத்திருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். அப்படி புரிஞ்சுண்டா கூட, ஆச்சாரிய அனுகிரகத்துல புரிஞ்சுண்டா கூட, பிறருக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியுமா, அதுவும் இது சொல்ல முடியுமா, இதுல இருக்கிற பாத்திரங்கள்லாம் இது லோகத்துல இருக்க மாதிரி இந்த கதாபாத்திரம் இல்லை, இந்த குணங்களையும் மீதி எல்லாம் கொண்டு போய் கதாபாத்திரமா ஆக்கி வச்சாக்க இதை எப்படி சொல்றது, இதுல எப்படி ஒரு ரசத்தை உண்டு பண்றது, ஒரு மணி காலம் இதை சொல்றதுக்கு இது வேற இத்தனை நாள் கேட்கணுமே, இது எப்படி பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப பயந்துண்டுதான் இதை ஆரம்பிச்சேன். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியனுடைய சீசூக்தியில இருக்கிற ஒரு ஸ்ரத்தா விசேஷம், இதை நான் எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு பௌக்கியமாக இருக்கும். அதுல ஒன்றும் சொல்லுவாங்க, மஞ்சூனி பஞ்சர சகுந்த விகல்பிதான்னு பழக்கின கிளிகளுக்கு அந்த கிளிகளுடைய சப்தம் எப்படி இருந்தாலும் அது பௌக்கியமாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஒரு மழை சொல்ல கேட்கிறவாளுக்கு ஒவ்வொரு அம்மாவுக்கும் அந்த குழந்தைய சப்தம் எப்படி இருந்தாலும் அது கேட்கறதுக்கு பௌக்கியமாக இருந்துருக்கும். நீங்களாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை அனுசந்தானம் பண்றதுக்கு ஒரு சன்னிவேசத்தை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துனுவா. ஆகையால நான் உங்களை சேர்ந்தவனா போயிட்டு அப்படின்னால ஆச்சாரிய அனுகிரகத்தினால என்னிடத்துலேருந்து வர வார்த்தைகள் கூட உங்களுக்கு நிச்சயம் சந்தோஷத்தை கொடுக்கதான் கொடுத்துருக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தோட நான் மேலே இருக்கிற ரெண்டு அங்கங்களுக்கும் வியாக்கியானத்தை பார்க்க விரும்புகிறேன். சேஷாத்வலேஷதயனே கைவாதி பாரகான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏதாவதீம் கமயித்து பதவீம் தயாளோஹோ சேஷாத்வலேஷனயனே கைவாதி பாரகான்ற. இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்ச தூரம் தூரம்தான் இருந்துட்டு இருக்கு, அந்த கொஞ்ச தூரத்தையும் நீ கொண்டு விட மாட்டேறன்னா அகையில சேஷாத்வலேஷனயனே கைவாதி பாரகான்னு. இதுக்கு பல அர்த்தங்கள், நமக்கு எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள், எத்தனையோ ஜென்மம் கழிச்சு இந்த ஜென்மாலதான் நமக்கு ஆச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டிருக்கு, நமக்கு பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய நமக்கே ஏற்பட்டதாக இருக்கிற பிரபத்தின்ற மார்க்கத்துல எழியும்படியான ஒரு சன்னிவேசம் நமக்கு இப்பதான் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஏற்பட்ட பிற்பாடு இந்த பிரபத்தி ரூபமான மார்க்கத்துல எதிவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற புண்ணிய பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாமே போக்கடிச்சு அதுல மார்க்கத்துல எழியும்படியாக பண்ணிட்டு இனிமே எல்லா பாபங்களும் போக்கடிக்க கூடியதான ஒரு நிலை அதை நீரே பண்ண போறேன், ஆகையால எனக்கு என்ன பலு இருந்துட்டு இருக்கு, இவ்வளவு தூரம் என்ன ஐச்சம் வந்தவர் மீதி தூரத்தையும் நீரே ஐச்சம் போறேன் என்று அர்த்தம். சேஷாத்வலேஷ நயனே கைவாசி பாரஹான்ன, இந்த சரீரத்துல ஏதாவதையும் கவனித்துகோ பதவியும் தயாளோகம்னு சொல்லச்சு, இந்த சரீரத்தோட இவ்வளவு நாள் இருக்க பண்ணிருக்கச்சே மீதி நாளையும் என்ன நல்லபடியா இருந்து நல்ல வழியில நல்வழிப்படுத்துவேன்றதுல
சந்தேகம் இல்லைன்றது ஒரு அர்த்தம். இப்படிலாம் இருந்தா கூட அந்த சேஷார்த்த லேசம் இருந்துருக்க, அந்த கடைசியாக இருக்கிற ஒரு கால விசேஷம் இருந்துருக்க, அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு தசையா இருந்துருக்கு. அதுல ஒண்ணு சந்தேகம், பெரிய பளுவ தூக்கிட்டு வருவான் அவன், அங்கிருந்து ஒரு மைல் தூரம் பளு தூக்கிட்டு வருவான். ஆத்து வாசல்ல வரைச்சே, வாசப்படியில வரைச்சே இந்த கதவு திறக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அதிகமாயிடுச்சுன்னாக்க அவ்வளவு கோச்சுப்பான். அந்த கீழே வெக்கச்சே தூக்கி தொபில் கீழே போட்டான்னா இவ்வளவு தூரம் கொண்டு மொத்தம் வீணா போயிடும். அந்த கடைசி காலம் இருந்துருக்க அதுதான் ரொம்ப ஃபைட்டிங்கா இருக்கும். நமக்கு கூட ஆயுசுல பார்த்தோம்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பிரகாரமா போயிட்டு இருக்கும், இந்த ஆயுஷ் சேஷம்னு வரைச்சே இது ஒரு போராட்டமாக பல பேருக்கு அமையிறது. வியாதியினால போராட்டம் இருக்கலாம், சிந்தையினால விருத்தத்தாவ சிந்தா சக்தான்னு சிந்தையினால போராட்டமா இருக்கலாம், இப்படி எத்தனையோ விஷயங்கள். அந்த மனசுல ஒரு ஒரு நைர்மல்யம் ஏற்படாது, ஒரு நிம்மதி ஏற்படாது, இப்படி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆகையில இவ்வளவு தூரம் கொண்டு விட்டது பெருசில்ல, இந்த மீதி வழியும் அவர் அழைச்சும் போறது இருக்க அதுதான் பெருசு என்பது இதனால தெரிவிக்கிற. நாம இத்தனை நாள் எட்டு அங்கங்களை தெரிஞ்சின்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இந்த ஒன்பதாவது அங்கம் பத்தாவது அங்கங்களையும் நாம தெரிஞ்சும்படியாக ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சென்று இதை ஆரம்பிக்கிறேன். இந்த அங்கத்துக்கு பேரு சமாதி சம்பவா என்பதாக பேரு. இதுக்கு மின் அங்கத்துல வரைச்சு மோகாதி பராஜயான்னு சொல்லி அந்த அங்கத்துக்கு பேர். எட்டாவது அங்கத்துல மோகன்லேந்து அதாவது கீழே எல்லாருமே காமன் குரோதன் தம்பன் இப்படி யார் யாரெல்லாம் மோகனை சேர்ந்தவர்களாக இருந்தனரோ அத்தனை பேருக்கும் பராஜயம் தோல்வி ஏற்பட்டு போயிடுத்து. யாரும் திருப்பி அந்த விவேகன் எதிர வரா மாதிரி நிலையிலேயே இல்லை. அததான் அந்த எட்டாவது அங்கம் முழுக்க சொல்லியிருக்க. இப்போ இது முடிஞ்ச உடனே சமாதி யோகம் சம்பவத்துக்கு சம்பவத்தை சொல்ற. இதுல ஈஷாவாசிய உபநிஷத்துல ஒண்ணு சொல்ற, வித்யாஞ்ச வித்யாஞ்ச எஸ்தத்வேதோபயம் ஹி அவித்யயா மிருத்யம் தீர்த்வா வித்யயா அமிர்தமஷ்ணுதே. வித்யாஞ்ச அவித்யாஞ்ச வித்ய அவித்ய என்று சொல்றது இருந்துருக்க. வித்யன்றது பக்தி யோகம், அவித்யன்றது என்னன்னு கேட்டாக்க இந்த பக்தி யோகமாகிற ஒரு உபாயத்துல இழிவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்களை போக்கக்கூடிய கர்மயோகம். இந்த கர்மயோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பலனை உத்தேசிக்காமல் நாம காரியம் பண்ணுவோம். எல்லாமே நாம கர்த்தான்ற எண்ணம் இல்லாமல் கர்த்தத்துவ தியாகம் மமதா தியாகம் பல தியாகம் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஈஸ்வரனுடைய கட்டளை இதை நாம பண்ணணும் என்கிற விதத்துல நாம பண்ணுவோம். இப்படி பண்ற ஒரு கர்மாக்கள் தான் இருக்க. இந்த கர்மாக்கள் இந்த பக்தி யோகம் உண்டாவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்களை எல்லாம் போக்கடிச்சது. இப்படி இந்த பாபங்களை போக்கடிச்ச பிறகு பக்தி யோகத்தினால சர்வகர்மட்சயம், எல்லா கர்மாக்களும் போய் பக்தி யோகத்தினால மோட்சம் வருது என்பது சித்தாந்தம், நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அந்த மாதிரி வரச்சே மோகாதி பராஜயம் இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் சமாதியே பண்ண முடியும். சமாதின்றது தியானம், அந்த சமாதி சம்பவம் எப்ப வரும், மோகம்லாம் போனாதான் சமாதியே பண்ண முடியும். அத்த இந்த இடத்துல சொல்லி சொல்ற, திரை மறைவுல இருந்து சொல்றது, நேபத்தியத்துல இருந்து சொல்ற,
मोहाकूपार कुक्षिम भरिरयमनघ मुक्ति वीरुत् प्ररोह प्रज्ञा सौधैक दीपः प्रतिसमय कथा तूलवातूल वेग दुख द्वारोपरोध क्रोध स्थिरतर परिघ दूरतः प्रत्युपैति क्रूर क्रोधाशुषक्षण्युपशमन सुधा सारसेको विवेक விவேகம் பண்ணின ஒரு விஷயத்தை சொல்லி சொல்ற தரையில விவேகம் விவேகம் வரப்போற விவேகம் வரத்துக்கு முன்ன தர மறைவுல இருந்து பின்னாடி அங்க ஸ்கிரீன் தர போட்டிருக்கு அந்த நேபத்தியத்துல வரத்து பின்னாடியில இருந்து ஒரு ஸ்லோகம் கேட்கறது ஒரு பாட்டு கேட்கறது விவேகம் எப்படிப்பட்டவன்றத சொல்லி இந்த ஸ்லோகத்தினால சொல்ற இந்த ஒன்பதாவது அங்கத்துல வரச்சே பெருமாளுக்கு அதாவது புருஷன் புருஷன்றது ஜீவன் ஜீவனுக்கு விஷ்ணு பக்தி பர்யந்தமான பாத்திர பிரவேசம் விஷ்ணு பக்தின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷ்ணு பக்தி வரைக்கும் இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் உண்டு பண்றதுக்காக அந்த பாத்திரங்கள்லாம் வந்து சமாதி சம்பவம் சமாதி ஏற்படுறது சமாதின்றது யம நியம பிராணாயமம்னு வரைச்சு இதுல எட்டாவதாக இருந்திருக்கிறது சமாதின்றது இந்த சமாதின்ற ஒரு நிலையை அடைகிறது அந்த இடத்துல இங்க ஒரு பாத்திர பிரவேசம் இது யார் யாரெல்லாம் வரப்போறா எந்தெந்த இவாள்லாம் வரப்போறான்றத தெரிவிக்கிறதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்தினால ஒரு சூச்சனை பண்ற இதுக்கு சூளிகா அப்படின்னு பேரு சூளிகான்னாக்க திரை மரவுல இருந்து சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சூச்சனை ஒரு வெளிப்பாடு ஒரு அறிவு அதுக்குதான் சூளிகான்னு பேரு இந்த சூளிகையினால என்ன தெரியப்படுத்த போறாருனாக்க விவேக மகாராஜா வரப்போறாருன்றத தெரியப்படுத்துற அத்தை இந்த இடத்துல சொல்ற விவேகா ஆயாதி விவேகன் வருகிறார் என்று சொல்ற அந்த விவேகன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் விவேகன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார்ன்னு சொல்லி சொல்ற மோகா கூபார குற்றம் பரிஹி பரிஹி அயமனக முக்தி வீரு பிரரோக அதுல சொல்லு மோகா கூபாரா ஒன்று மோக மகாமோகனாகிற ஒரு சமுத்திரம் இந்த சமுத்திரத்தையே சாகரத்தையே மோக ஏவ அகூபாரகா மோக மகாமோகனாகிற ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை குடித்தவராக ஆகிறேன் குற்றிம்பருகி தீர்த்தம் தாகம் எடுத்தாக்க தீர்த்தம் சாட்டு வயத்தை ஒப்பிக்கிற மாதிரி இவர் என்ன பண்றாருனாக்க விவேகன் என்ன பண்ணார்னா மோகமனாகிற ஒரு பெரிய சமுத்திரத்தையே அவர் தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டேர்னாக்க மகாமோகன் மோகனை இல்லாமல் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இருக்கு ஆகையால குட்சிம் பரிஹி அயம் விவேக அனகா அனகா துளிக்கூட தோஷமே இல்லாதவராக இருந்திருக்கு என்ன இப்ப சொல்றதுதான் தோஷம் இல்லைன்றது தோஷம்ன்றது புண்ணியபாப ரூபமான தோஷம் உபாயானுஷ்டானத்துக்கு தடங்களாக இருந்திருக்கிற தோஷம் இல்லாதவன் இங்க இது வரைக்கும் சொல்றதெல்லாம் பக்தியோகத்தை தான் சொல்றார் அவர் சரணாகத்தியை பத்தி சொல்லல சங்கல்ப சூரியோதயத்துல இது வரைக்கும் வரதெல்லாம் பக்தியோகத்தை தான் பத்தி சொல்லிடுவாரு அந்த இடத்துலயே கூட பக்தியோகம் பண்றதுக்கு தகுந்த இடம்னு தான் எல்லா திவ்யதேசத்தையும் எல்லா இடத்தையெல்லாம் பார்க்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி வரச்சே இந்த இடத்துல அனகான்னு சொன்னதுக்கு தோஷம் இல்லாதவர்ன்றதுக்கு தாற்பயம் என்னன்னாக்க பக்தியோகம் பண்ணுவதற்கு தடங்களாக இருந்திருக்கிற பாபங்கள்லாம் தான் தோஷம் கர்மாக்கள்லாம் தான் தோஷம் அந்த தோஷம் எல்லாம் இல்ல விலகி போயிடுது
பக்தியோகம் பண்ணவிட்டாத பண்றது எது? இந்த மோகம், தர்ப்பம், காமம், குரோதம் இதெல்லாம் தானே. இதெல்லாம் எதனால வருது? எனக்கு கோபம் வருது. ஜென்மாந்திரத்துல பண்ண பாப்ப விசேஷம் இப்படி ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது எனக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு கர்வம் வருது, நானும் ரொம்ப நல்லா சொல்றேன்ற ஒரு கர்வம் வருது. இந்த கர்வத்துக்கெல்லாம் காரணம் என்னுடைய பாப்ப விசேஷம். இப்ப இந்த பாபமாகிற ஒரு தோஷம்லாம் போயிடுச்சோம்னாக்க நான் சமாதி பண்றதுக்கு பக்தியோகம் பண்றதுக்கு தகுதி பெற்றவனாக ஆயிடுவேன். ஆகையாலதான் விவேகனை இங்க சொல்லச்சே அனகா என்று சொல்ற. மோகா கூபார குட்சிம் பரிரயம் அனகா முக்தி வீருத்ரஹரோஹா முக்தி வீருத்ரஹரோஹா. வீருத்துனா கொடி, முக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு கொடி, மோட்டமாகிற ஒரு கொடிக்கு பிரரோகம், அதுக்கு நட்டமானக்கு அது முளை வெளியில கிளம்பி வருது. சாதாரணமாக கிராமங்கள்லாம் இந்த ஆடி மாசத்துலாம் குழி போடுறது, ஆடி பட்டம் தேடி விதைன்னு எல்லாம் ஒரு வார்த்தை இருக்கு இங்கெல்லாம் தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய வார்த்தைகள். வார்த்தை பேக்கல்ல வாசல்லையோ எங்க இடம் இருந்துருக்கோ அந்த இடத்துல ஒரு குழி பறித்து அதுல ஆவரை செடி, குடல் செடி, இந்த செடியெல்லாம் போடுவா. இதெல்லாம் தானா வளையும், அது மேல அதுக்கு பந்தல் போடுறது. அதுக்கப்புறமா கால விசேஷத்துல இந்த ஆடி மாசத்துல போட்டோம்னா புரட்டாசி ஐப்பசி மாசத்துல இதெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கும் ரெண்டு மாசத்துல. இப்போ ஒரு கொடி இருக்குன்னாக்கா அந்த கொடிக்கு முளை, அந்த விரை விட்ட உடனே நட்ட உடனே அதுல இருந்து உற்பத்தி ஆகுது, வெளியில வருது இருக்க, அதுக்குதான் முளை. மோட்சமாகிற ஒரு கொடிக்கு இது விரையிலேருந்து வரக்கூடிய முளை மாதிரி இருந்துருக்கிறோம் விவேகன். முக்தி வீரு பிரரோகா. அப்புறமா பிரஜா சௌதைக தீபகா, பிரஜா சௌதைக தீபகா. ஞானம், பிரஜ்ஞன்றது ஒரு ஞானம், ஞானமாகிற ஒரு மாடி கட்டடம், அந்த கட்டடத்துக்கு தீபமாக இருந்திருக்க விவேகன் தீபமாக இருந்திருக்கேன். தயாசதகத்துல சொல்ற பிரபூத விபுத த்விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராப நயனச்சல சமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருத வதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஷ்டித விகீதையா ஜெகதி கீதையான் தந்தமஹா என்று சொல்ற. பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணம், ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு முக்கியத்துவத்தை சொல்லி இதுக்காகத்தான் தயாதேவி பெருமாளை அவதரிப்பித்தா என்று அந்த பத்து ஸ்லோகத்தினால பெருமாளுடைய அவதாரங்களை பத்தி அந்த இடத்துல சொல்ற. ராமாவதாரத்துக்கு சேது பந்தனம் முக்கியம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வர. அந்த மாதிரி வரைக்கும் கிருஷ்ணாவதாரத்துல பிரதானமாக கருதப்படுவது என்னன்னா, அவதாரம் பண்ணச்சே பூமி பிராட்டியினுடைய பாரம் நீங்குவதற்காக பெருமாள் தேவதைகளுடைய பிரார்த்தனையினால பெருமாள் அவதாரம் பண்ண என்பது சொல்லப்படுகிறது, புராணங்கள்ல சொல்லப்படுறது. ஆனா உண்மையான காரணம் என்ன என்று கேட்டவனாக்க, நிராகிருத வதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஷ்டி தவிகீதையா ஜெகதி கீதையான் தந்தமஹா. ஏ தயே, உலகத்துல இருக்கிற வாழ்வுடைய அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டை நீ போக்கடிக்கிறதுக்காக தான் கண்ணனை அவதரிப்பிச்ச. அந்த இருட்டை எப்படி போக்கடிச்ச? வேதமாகிற ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகையில இது இத்தனை நாள் வரைக்கும் விளக்கு இல்லாத இருந்திருக்கு, ஆகையில மாளிகையே தெரியல. அதுல கீதைன்ற ஒரு விளக்கை ஏற்றி வச்சிருக்கு. கீதைன்ற விளக்கை ஏற்றி அந்த வேதத்தையும் பிரகாசிக்க வச்சு வேதத்தை சூழ்ந்து வேதத்தையே சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்திருக்கு. அஜ்ஞானத்தை கடிச்சு மெய்ஞானத்தை, உண்மையான ஞானத்தை நீ ஏற்படுத்திருக்க. இதுக்காக தான் கண்ணனாக நீ அந்த சீனிவாசனை அவதரிப்பித்தாய் என்று சொல்ற தயாதேவி. இங்க சொல்றோம்
प्रज्ञा सौधैक दीपः प्रज्ञा सौधैक दीपः प्रज्ञा सौधम நம்மளுடைய ஞானமாகிற ஒரு சௌதம் பெரிய மெத்த வீடு அதுல ஒரு தீபமாக ஏற்றிருக்கு அந்த ஏற்றினாக்கா நம்மளுடைய ஞானங்களுக்கு ஞானத்துக்கு வெளிப்பாடு ஏற்படுறதுக்காக ஏற்பட்டதுன்னு அர்த்தம் பிரஜா சௌதைக தீபா பிரதி சமய கதா தூல வாத்தூல வேக விவேகனுக்கு இன்னொரு குணத்தை சொல்ற பிரதி சமயம் எதிரிகளுடைய சித்தாந்தம் நம்மளுடைய சித்தாந்தம் ஈஸ்வரன் போக்தா போக்யம் பிரேரிதாரன் சமத்வா என்றெல்லாம் சொல்லியிருக்கப்படி சேத்தன வர்க்கங்கள் அச்சேதன வர்க்கங்கள் இவை இரண்டையும் நியமனம் செய்கிற ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனுக்கு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே சரீரமாக திகழ்கின்றன சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரன் ஆத்மாவாக இருக்கின்றான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நம்மளுடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்துக்கு பிரதிசமயம் எதிராக சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தங்கள் லோகத்துல நாம பாக்குறது எல்லாமே மிச்ச மாய என்னெல்லாம் சொல்றது பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்றதோ இல்ல வேதத்தையே ஒத்துக்காத எல்லாம் க்ஷணிகம்னு சொல்லி சொல்றதோ இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற வேத மார்க்கத்திற்கு புறம்பான எதிரான மார்க்கமாகிற கதா தூல வாதூல வேகா அந்த எதிராளிகளுடைய சித்தாந்தங்களாகிற ஒரு பிரசங்கம் அதாகிற ஒரு இளவும் பஞ்சு மாதிரி அது இருந்துருக்கு அதுக்கு ஒரு பெருங்காற்று ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னாக்க அந்த இளவும் பஞ்சு எங்க நிற்கும் எங்கோ ஓடி போடும் பறந்து போயிடும் அந்த மாதிரி விவேகன் இருக்க என்பதை சொல்லி சொல்ற பிரஜா சௌதைக தீபா பிரதி சமய கதா தூல வாதூல வேக துக்கோபரோதிரதர பரிக தூரத பிரத்யுபைதி என்னன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய சுகம் வரப்போறது இந்த சுகம் வரச்சு என்ன பண்றது இந்த சம்சாரத்துல துக்கம்ன்றதும் ஒரு வெள்ளம் மாதிரி வந்துருக்கு இந்த வெள்ளம் ஆத்துள்ள வராதபடிக்கு ஒரு பெரிய அணை பெரிய கதவு சாத்தி தாப்பால் போட்டோம்னாக்க அந்த வெள்ளம்லாம் அப்படியே போயிடும் ஆத்துள்ள வரவே வராது அந்த மாதிரி துக்கமாகிற ஒரு வாசப்படி அதை மறைச்சுட்டு இருக்கிறதா துக்கத்வாரோபரோத ஸ்திரதர பரிகா ஸ்திரதர பரிகா என்று சொல்ற இது கொஞ்ச நாய் மாத்திரம் இருக்கிறது இல்லை மறைக்கிறது இல்லை எப்பவுமே மறைச்சுட்டு இருந்துருக்குன்னு அர்த்தம் அந்த ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியதாக துக்கத்தினுடைய பிரவேசமே இல்லாதபடி பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு பரிக சப்தத்தினால இதுக்கு உழல் தடின்னு சொல்லி சொல்றது இல்ல தாப்பாள் அந்த மாதிரி சொல்றது கதவை போட்டுட்டோம்னா அது தாப்பாளா இருந்திருக்கிறது இல்ல அந்த துக்கம்ன்றது வேற ஒரு இந்த வெள்ளம் மாதிரி நினைச்சோம்னா இப்படி துக்கம்ன்றது ஒரு ரூபத்தை கொடுத்து அது வரதா இருந்ததுனாக்கா அந்த உழல் தடியை போட்டு அடிச்சா யாரும் உள்ள நுழைய முடியாதபடி பண்றது இப்படி துக்கத்துக்கு எதிராக இருந்திருக்கிறது துக்கமே வராது விவேகம் இருந்திருத்தோம்னாக்கான்னு அர்த்தம் அது தூரத்தா பிரத்யுபைதி இது ரொம்ப ரொம்ப தூரந்தே அதை இல்லாதபடியாக பண்றது ஒண்ணு இன்னொரு விஷயம் பார்க்கணுமே குரூர குரோதாசு சக்தியுபசமன சுதாசாரசே கோ விவேக எல்லாத்த காட்டிலும் குரூரமானது கோபம்தான் கோபம் கணக்கு வந்துடுத்துனாக்க நம்மால நாம என்ன பண்றோன்ற ஒரு நிலையே நமக்கு தெரியாது தன்னுடைய நிலையை இழந்து வாச்சியா வாச்சியம் இந்த வார்த்தைகள் தான் நாம செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவையெல்லாம் நாம சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்கிற ஒரு விவேகம் இல்லாமல்
குருத்தோகன்யாத் குருன்னு அப்படி என்ன சொல்ற கோபம் வந்தவனா இருந்தான்னாக்க தங்களுடைய ஆச்சாரியனா இருக்கிற ஸ்தானத்துல இருக்கிறவனா கூட அவனை கொண்டுடுவானா இது கோபத்தினால ஏற்பட்டதுதான் சிவபெருமான் பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினது அந்த கோபம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப குரூரமானது எல்லாத்த காட்டிலும் குரூரமானது இது கர்வம் கூட இருந்துட்டு போலாம் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் அது தணிஞ்சு போயிடும் அதே மாதிரி காமமும் ஒரு கால விசேஷத்துல தான் இருக்குமே தவிர எல்லா சமயத்திலையும் எல்லாம் காலம் காமம்லாம் இருந்துட்டு இருக்காது ஆனா இந்த கோபம்ன்றது இருக்க எல்லா சமயத்திலையும் இருக்கும் அந்த கோபம்ன்றது ஒரு நெருப்பு மாதிரி அதுலயும் காட்டுத்தீ மாதிரி காட்டுத்தீ வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அது பாட்டுக்கு பத்திந்து போகும் அதுவும் அணைஞ்சாதான் உண்டே தவிர யாராலையும் ஒன்றும் அதை அணைக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஆனா அந்த காட்டுத்தீயாக இருக்கக்கூடிய கோபத்தை கூட போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு உபசமன சுதாசார சேகா அதையும் அணைக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையதாக இருந்திருக்கிற அமிர்த வருஷமாவும் இது காட்டு தீ இருக்கும் நமக்கே தெரியாத ஒரு பெரிய மழை பெய்யும் மழை பெய்ஞ்சதுன்னா தானா அடங்கி போயிடும் இப்ப இந்த கோபமாகிற காட்டு தீய போக்கடிக்கிறதுக்கு சாதாரண மழையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அமிர்த சாரம் பண்ணாதான் பண்ண முடியும் அந்த அமிர்த மழையாக இருக்கிறதான் விவேகம் ஏன்னா விவேகம் விவேகம் இல்லாததுனால தானே நமக்கு இந்த கோபம் வருது இப்படி இத்தனை அடைமொழிகளோட கூட விவேகன சொல்லி விவேகா ஆயாதி இந்த விவேகன் வருகிறான் என்று இந்த திரை மரவுலேருந்து ஒரு சூழிகையினால ஒரு ஸ்லோகத்தினால யார் எந்த கதாபாத்திரம் வரப்போறதுன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஓஹா கூபார குட்சிம் பரிரய மனகா முக்தி வீருத் பிரரோகா பிரஜா சௌதைக தீபா பிரதிசமய கதா சூல வாசூல வேகா துக்கத்வாரோபரோத ஸ்திரதர பரிகா தூரத பிரத்யுபைதி க்ரூர க்ரோதாசு சக்ஷண்யுபசமன சுதாசார சேகோ விவேகா இங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விசேஷணத்திலையும் பார்த்தோம்னாக்க அடுத்தடுத்த விசேஷணங்கள்லாம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விசேஷம் அதாவது அந்த விசேஷணங்கள் தான் விவேகத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடியதுன்றது இதுல கடைசியில சொன்னது இருந்திருக்கு குரூர குரோதாசு சக்ஷன் உபசமன சுதாசாரஹா விவேகா என்பது இருக்கு இது விவேகம் இருந்ததுன்னாக்க அமிர்தத்தையே கூட நாம பெறலாம் ஒண்ணு விவேகம் இருந்தாதான் மிக கொடியதான கோபம் போகும் ஆகையால அந்த கோபத்தை அவாவா வரவழைச்சிக்காத இருக்கிறதுக்கு உண்டான விவேகம் வேணும் என்பத நமக்கு அந்த வாழ்க்கை முறையில் நடைபெறுவதற்கு எப்படி நடக்கணும்ன்றதுக்கு இதெல்லாம் காண்பிக்கிறேன் அவர்தான் அனுகிரகம் பண்ணோம் அந்த கோபம் வரவிட்டாத பண்றது இது என்ன சாதாரண விஷயமான கோபத்தை அடக்கிறதுன்றது அந்த சுதாசாரத்தை ஆச்சாரியனுடைய சீசுக்திகளும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலதான் அந்த சுதாசாரம் நம்ம மேல பொழியணும் நம்மளிடத்துல இருக்கிறது மொத்தம் கோபம் தான் மட்டுமா ரத்பிரவிசதி ராஜா விவசாய இதுக்கப்புறமா ராஜா வர ராஜா இந்த இடத்துல விவேக மகாராஜா ராஜாவனுடைய சேனாபதி விவசாயம் இவா ரெண்டு பேரும் உள்ள நுழையடா இவ நுழையிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சோழிக்கை ராஜா சஹர்ஷ பகுமானம் சேனாபதே அத்ய கலு மயா த்வத்புரஸ்காரேண நிர்ஜிதா சர்வதோஷ பிரசூதி மதுகைதாதிபிகி மகாதுரைஹி மகத்கிரபி தேவைஹி துர்ஜயா மகாமோகா என்ன ஒரு சப்த பிரயோகம் ராஜா ஜெயிச்சிருக்கான் ராஜா ஜெயிச்ச உடனே நான் ஜெயிச்சுட்டேன்னு தானே ராஜா சொல்லணும் இந்த இடத்துல இந்த ராஜா சொல்லல
இந்த ராஜாவா இருக்கிற விவேகர் சொல்ற அத்ய கனுமயா துவத் புரஸ்காரேன நிர்ஜிதா துவத் புரஸ்காரேன அப்படின்னு சொன்ன ஒன்னை முன்னிட்டு கொண்டு வென்றேன் என்று சொல்ற நீதான் சேனாபதியாக இருந்திருக்க நீதான் அந்த சேனையில அக்ரகண்ணியாக இருந்திருக்க நான் பின்னாடிதான் நான் இருந்திருக்கேன் அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய ஜெயத்துக்கெல்லாம் வஸ்துதா பதமனா மகாமோகன சாட்சாத்தா ஜெயிச்சது விவேகன் தான் விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் தான் ஒண்டி கொண்டி நேருக்கு நேர் யுத்தம் நடந்தது அதுல விவேகன் விவேகன் மகாமோகன ஜெயிச்சார்ன்றது தான் நாம பார்த்தோம் அப்படி இருந்தாலும் கூட ராஜா என்ன சொல்றாருனாக்க தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும்ன்றதுக்காக உங்களை முன்னிட்டு நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்ற அத்ய கலுமையா ஸ்வத் புரஸ்காரேன நிர்ஜிதா யார சர்வதோஷ பிரசூதிஹி எல்லா தோஷங்களுக்கும் வேறாக உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிற மகாமோகன் அர்த்தம் மதுகைத பாதிபிகி மகாசுரைஹி மகத்பிகபி தேவைஹி துர்ஜயா மகாமோகன் மதுகைதபன் முதலிய பலசாலிகளாக இருந்திருக்கிற அசுரர்களாலேயும் ஜெயிக்க முடியாதவன் இல்ல பெரிய பெரிய மகானாக இருந்திருக்கிற தேவதைகள் மகர்ஷிகள் அவளாலையும் ஜெயிக்க முடியாதவனாக இருந்திருக்கிற மகாமோகனை ஜெயிச்சு மகாமோகன் மதுகைதபாளுக்கு ஒரு மோகம் பிரம்மாவனிடத்துல இருக்கிற வேதத்தை எடுத்து போயிட்டோம்னாக்க தங்களுக்கே விசேஷ கௌரவம் வரும்ன்ற ஒரு மோகம் அவ அதுல இருக்கிற ஆபத்தை புரிஞ்சிக்காமல் வேதத்தை எடுத்து போயிட்டா அப்ப இந்த மோகம்ன்றது அந்த மதுகைதபாளையும் ஜெயிக்கிறது தேவதைகளாக இருந்திருக்க வாழ்விடத்திலையும் மோகம் இருந்துருக்கு அந்த மோகத்தினாலதான் எத்தனையோ தப்பு காரியம்லாம் பண்ற நரகாசுர வதம் பண்ணிட்டு கண்ணன் சத்யபாமையோட கூட சொர்க்க லோகத்துக்கு இந்திரனுடைய லோகத்துக்கு வர வந்தாக்க அங்க இந்திராணி உட்காணுன்றிருக்கா பெரிய ஆசனத்துல உட்காணுன்றிருக்கா இந்திரனும் உட்காணுன்றிருக்க அவனால முடியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கே பெருமாள் அந்த சத்யபாம பாவம் பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சபலம் ஒரு முழம் பூ கூடன்னு சொல்லி கேட்டிருக்கா அந்த பாரிஜாத புஷ்பம் கமகமான்னு வாசனை அடிக்கிறது அங்க வந்திருக்கிறது அவ இந்திராணி அதை சோடிந்து வந்திருக்கா அப்ப கண்ணனை பார்த்து கேட்கிறா எனக்கும் அந்த இருந்து ஒரு முழம் பூ வாங்கி கொடுன்னு சொன்ன கொடுத்துட்டா என்ன போச்சு கொடுக்கல இது தேவதைகளையே தேவதைகள் மாத்திரமே சூடிக்க கூடியது ஆகையால இவள்லாம் ஒரு மனுஷத்ரி இவளுக்கு கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டேன்ட்டா அப்ப அதுல வந்த சட்டைதான் என்ன ஆகி போச்சு அந்த மரத்தையே பேத்தும் போய் வாட்டர் பேக்கெட்ல வச்சுட்டேன் சத்யபாமா வாட்டர் பேக்கெட்ல வச்சுட்டேன் இப்ப இங்க வந்தது யாருக்கு இந்திராணி தேவதையா இருந்தா கூட அவளுக்கும் ஒரு மோகம் தான் தான் ஒரு எண்ணம் வருது இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது தேவதைகளால கூட அந்த மோகத்தை போக்கடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்பேற்பட்ட மோகத்தையும் ஜெயிச்சுட்டு மகத்பிரபி தேவைஹி துர்ஜயா மகாமோகா நிர்ஜிதா கேன மயா யாரால இந்த இடத்துல விவேக மகாராஜாவால ஜெயிக்கப்பட்டார் ஆனாலும் கூட தொத் புரஸ்கார என்னன்னு சொல்லு ஒன்னோட சேர்ந்து ஒன்ன முன்னிட்டு சேனாபதியாக இருந்திருக்கிற விவசாயம் முன்னிட்டுதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்ற இப்போ ஒரு ராஜா எப்படி தன்னை சேர்ந்தவாளுக்கு வந்து கௌரவப்படுத்தணும்ன்றத இந்த இடத்துல காண்பிக்கிறார் நாமளும் நம்ம சேர்ந்தவாளை எப்படி கௌரவப்படுத்தணும்ன்றது தாத்பரியம் அதுக்கு விவசாயம் சொல்ற தேவ வயம் ஹி பவதா வாகனாதிபது உபகரண மாத்திரம் பிராதான்யந்து சர்வத்திர பவத ஏவ அனுஸ்மரதச்சதே தாதிருஷம் சமர விஹாரம் அத்யாபி
விஸ்மயா வித்தம்மே மானசம். இப்போ சுவாமியா இருக்கிறவன் எப்படி சொல்லணும், கீழே இருக்கிறவன் எப்படி நடந்துக்கணும், இது ரெண்டையும் காண்பிச்சு கொடுக்குற. சுவாமியா இருக்கிறவன் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்ட, கீழே இருக்கிறவன் நடந்துக்கிற ஒரு விஷயம். ஒரு பெரிய ததியாராதனை நடக்குது. இந்த ததியாராதனையில் நடக்கச்சு ஒத்தர் பிரதானமா இருந்து அந்த திருமடப்பள்ளி கைங்கரியத்தெல்லாம் ஒத்தர் பிரதானமா இருந்து பண்ற. அவர் பன்னெண்டு இருக்கச்சு அவருக்கு சககாரமாக நிறைய பேர் இருக்கார். ததியாராதனம் முடிஞ்ச பிற்பாடு எல்லாரும் சொல்றா, பெத்தலப்பாக்கு பஞ்சாயத்து சொல்லச்சு, எல்லாரும் சந்தோஷமா சொல்றா. இன்னைய ததியாராதனையில ஒவ்வொரு பதார்த்தமும் பெருமாள் ரொம்ப நல்லா அமது செய்திருக்கு. அதாவது ஒவ்வொரு வஸ்துவும் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த வைதிக மரபுப்படி சொல்ற வார்த்தை இது. பெருமாள் நன்ன ரொம்ப நல்லா அமது செய்திருக்கு, எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்து நான் நன்னா சாப்பிட்டேன்னு அப்படி சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்ற வார்த்தை இது. இப்படி சொல்லச்சே இந்த பிரதானமா இருக்கிறவாளுடைய வார்த்தை பதில் என்னவா இருக்கணும்னு கேட்டா, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், இவாளுடைய சககாரத்தினாலதான் நான் பண்ணேன், இவாளுடைய சககாரத்தினாலதான் நடந்தது என்று சொல்லணும். இது அவளுடைய வார்த்தை. இதே மாதிரிதான் இங்க விவேக மகாராஜாவுடைய வார்த்தையாக இருந்தது. இப்போ கீழே இருக்கிறவா என்ன அந்த இடத்துல பதில் சொல்லணும் என்ன கேட்டா, ஆமா ஆமா எங்களாலதான் இது நடந்தது. சரியா கேக்குறத கேட்க சுவாமி நடிகன் கேக்குறது. ஆமா ஆமா எங்களால் தான், நீ ஒன்னும் பண்ணலன்னு இவா சொல்ல முடியாது. இவா இவா சொல்றது இவாளுக்கு அழகில்லை. இவா என்ன சொல்லணும் என்னன்னா, நாங்கள்லாம் ஏதோ நீங்க என்னன்னா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்ன சொன்ன காரியத்தை நாங்க சேர்த்துமே தவிர எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகையில எல்லாம் நேடுதான் பண்ணிருக்கேர், எங்களது என்ன இருக்குன்னுட்டு இவா தன்னுடைய வார்த்தைய அடக்கத்தோட சொல்லணும். அந்த ரீதியில தான் விவசாயினுடைய வார்த்தை இந்த இடத்துல, வயம் ஹி பவதா வாகனாதிபத்து உபகரணம் மாத்திரம். உனக்கு ஒரு வாகனம் மாதிரி ஒரு உபகரணம், ஒரு கருவியாக இருந்துட்டு இருக்கு. இங்கிருந்து நான் போகணும், தேவப்பிரமாணம் தெரிவிக்கிறதுக்கு போகணும், போறதுக்கு உபகரணமாக இருக்கிறது வாகனம், அவ்வளவுதானே தவிர அந்த வாகனமே எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து உள்ள. அந்த மாதிரி நேர் பண்ற நல்ல காரியத்துக்கு நாங்க சககாரம் பண்றதுக்காக ஏற்பட்ட ஒரு வாகனம் மாதிரிதானே தவிர, எல்லா காரியமும் பிராதான்யத்து சர்வத்திர பவதேவ, எல்லா சமயத்திலையும் எல்லாமே எல்லா இடத்துலயும் நேர் தான் முக்கியமாக இருந்துருக்கு என்று விவசாயம் சொன்ன. அதை காட்டிலும் ஒரு விசேஷம் பார்க்கணும். அனுஸ்மரதே தாதிருஷம் சமர விகாரம் அத்தியாபி விஸ்மயா வித்தம்மே மானசம். இதுல அவளுடைய ஒரு அனுபவத்தை பாருங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆத்துல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்ச பிற்பாடு அந்தரங்களோட நம்ம மத்த மனுஷாலோட மாத்திரம் உட்காந்துண்டு அந்த ஃபங்க்ஷன்ல நடந்த விஷயத்தை பத்தி அசைப்படுறோம், அதை பத்தி நம்ம பேசுவோம். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுலுமே இருக்காது. கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்த பிற்பாடு அந்த பொண்ணை கொண்டு போய் அவாத்துல கொண்டு விட்ட பிற்பாடு திருப்பி அவாத்துல அந்த பொண்ணையும் நம்ம நாட்டுக்கு திருப்பி அழைச்சு வந்த பிற்பாடு நாம பொண்ணு பசங்க எல்லாருமே உட்காந்து அந்த கல்யாணத்தை பத்தி ஒரு பராமர்சம் பண்ணி ஒரு பேசுவோம். நாப்போம் இப்படி கூடத்துல உட்காந்து எல்லாருமா பேசிட்டு இருக்கச்சே, இது அப்படி நடந்தது, அது இப்படி நடந்தது, அங்க நீ இப்படி பண்ண அது பண்ண அது நல்லா இருக்கு இது நல்லா இருந்து இப்படின்னு சொல்லிலாம் ஒரு விமர்சம் பண்ணி பண்றது இருந்துட்டு இருக்க, அதுதான் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த காரியம் செய்யச்சே இருக்கிற சந்தோஷத்தை காட்டில இந்த விமர்சனத்தில இருக்கிற சந்தோஷம் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல விவசாயம் சொல்ற, இந்த யுத்தத்துல நடந்த விஷயங்கள் அனுஸ்மரதே தாதிருஷம் சமர விகாரம், மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்த யுத்தம், அந்த யுத்தத்தை நான் பகத்து பார்த்துருந்தேன், நான் பார்க்கச்சே நடந்த விஷயங்கள்லாம் இப்ப பாக்குறேன். அத்தியாபி விஸ்மயா வித்தம்மே மனசம், என்னுடைய மனசுல இன்னும் ஆச்சரியம் போவேல, இப்படி கூட நீ பண்ணுவியா, இவ்வளவு தூரம் நீ பண்ணுவியான்ற மாதிரி எனக்கு தோணிட்டு. அதுலயும் சில சமயங்கள்ல சின்ன பசங்க சில சில காரியங்கள் பண்ணும் கல்யாணங்கள்ல வரைச்சே,
நாம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த பசங்க சில சமயங்கள்ல ரொம்ப பொறுப்பா காரியம் பண்ணிருப்போம். அதை பார்த்த உடனே அப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிடும். அதை பத்தியே நாம சொல்லிட்டு இருப்போம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா விவேகன் மகாராஜாவுடைய ஒரு அந்த யுத்தத்துல நடந்த ஒரு நடவடிக்கைகளை நினைச்சு நினைச்சு நான் பாக்குறேன், எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு விவசாயம் சொல்றாராம். இதுக்கு மேல ஒரு ஸ்லோகத்தால சொல்ற ததா கனவு. அப்ப நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? இல்லை, நேரம் நடக்கிறத காட்டிலும் இது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். நைவாருணம் பிரகிருதிதா நயனாஞ்சலந்தே குத்ராபவன்னிதி நவேத்மி பவத் பிரதீபாஹ சண்டத்யுதா உதயதீவ தம பிரபந்தாஹ. இதுல சில சமய யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடந்ததுன்னாக்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆக்ரோஷமா சண்டை போட்டு பாடும் இல்லையோ. ஆனா இந்த விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடந்த யுத்தத்துல ஆச்சரியமே வேற. இது விவேகனாச்ச, விவேகனுடைய புருவத்துல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலையோ. நமக்கு முதல் முதல்ல ஒரு வஸ்துவை பிடிக்கிறதுனாலோ பிடிக்கலைன்னாலோ அந்த புருவ நெருப்புல இருந்து தான் தெரியும் இவன் கோபமா இருக்கான், இவன் வந்து சாதாரணமா இருந்துருக்கான் என்றதெல்லாம் தெரியும். மாமோகனோட யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கிறது தன்னுடைய முகத்துல எந்த ஒரு மாறுதலையும் காண்பிக்கலையா? புருவ நெருப்பு இல்லவே இல்லையா? இல்ல, சில சமயத்துல இவ்வளவு இப்படி ஒரு சண்டை வந்துட்டேன்னு சொல்லிட்டு புருவத்தை தூக்கிறது, அந்த தூக்கறதும் இல்லையா? ப்ரூஹு அபஜ்யத நக ப்ருகுடி நிபத்தா என்று சொல்ற. அதாவது ப்ரூஹு அபஜ்யத ப்ருகுடி, ப்ருகுடினக ப்ரூவனுடைய புருவத்தினுடைய நெரிசல், ப்ரூபங்கம். ப்ரூபங்கம்னாக்க இந்த ரெண்டு புருவமும் வேற மாதிரி இருக்கா மாதிரி, வேற வேற இருக்கா மாதிரி காண்பிக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்கிற நிலையெல்லாம் இருக்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்த ஒரு யுத்தம் வந்தா இதெல்லாம் இருக்கும். ப்ரூர பக்யத நச்சுகுடி நிபத்தா நைவாருணம் நயனாஞ்சலந்தே பிரகிருதி தாசா. கோபம் வந்து யுத்தத்துல வந்தோம்னாக்க கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ஆனா விவேக மகாராஜாவுடைய கண்ணு செவந்து போலையா? பிரகிருதி தகா என்று சொல்ற. பிரகிருதி தகான்னா சுபாவம். இந்த சுபாவத்தை இயல்பாக இருக்கிறத உடல். குத்ராபவன் நிதி நவேத்மி பவத் பிரதீபாக சண்டத்யுதா வதயதீவ தம பிரபந்தாக. சூரியன் உதயமாகச்சே இந்த இருட்டுலாம் உடனே ஓடி போயிடும். இதுக்காக சூரியன் வந்து வேற ஏதான ஒரு தனியா ஒரு காரியம் பண்றானா? ஒன்னும் பண்ணல. அதே மாதிரி நீ ரொம்ப சாதாரணமா போன போகச்சேயே உங்களுடைய சத்துருக்கள்லாம் இருக்கால இருந்த இடம் தெரியாமல் போயிட்ட. இதுதான் விவேக மகாராஜாவுடைய யுத்தத்துக்கும் மீதி பேருடைய யுத்தத்துக்கும் விஷயம். நாம பாக்குறோம் ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் இவன், ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமகா என்று சொல்றார். சமுத்திரத்தும் எப்படி இருக்கும்னா சமுத்திரம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். ஆகாசம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னா ஆகாசம் ஆகாசம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். ராமராவணையோர் யுத்தம் எப்படி இருக்கும், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடைபெறுகிற யுத்தம் எப்படி இருந்துருக்கும்னா அதுக்கு திருஷ்டாந்தமாக வேற எதையுமே சொல்ல முடியாது. அது ராமராவனுடைய யுத்தம் மாதிரியே தான் இருந்துருக்கும்னு சொல்ல சொல்லுங்க. அங்க ராமாயணத்துல பார்த்துட்டு
குரோதம் ஆஹாரயத் ராமஹான்னு சொல்லி சொல்ற ராமனுக்கு சுவாபாவிகமாக குரோதம் இல்லை ஆனா குரோதத்தை வரவிச்சுக்கிறான் ஏன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கே ராமன் போட்டு அடிக்கிறான் ஹனுமார் மேல இருந்துட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் முதல் முதல்ல வர ராம யுத்தம் இது ராமராவண யுத்தம் இது அப்போ ராவணன் வெறுமை இல்லாத நடுவாந்திரத்துல பத்து பானத்தை விட்டு ஹனுமாரையும் அடிக்கிறான் அந்த சிறியத்தினுடைய அடிக்கிட்டு அவர் மாறலாம் ரத்தம் கொட்டுறது இவர் ராமனை ஏற்றின் இருக்கார் வேற ஒன்றும் பண்ண முடியல இவர் இங்க போன்னு சொன்னா அங்க போறேன் அங்க போனா போறேன் இவரால ராவணனோட சேர்த்து இதெல்லாம் பண்ண முடியுது அந்த ராவணனுடைய பாணம் மொத்தம் இவர் மாறும் அனுவார் மேல விழுந்து ரத்தம் கொட்டுறது இப்படி ரத்தம் கொட்டுறத பார்த்த உடனே இதை பார்க்கல முதல்ல ராமர் பார்க்கல அப்புறமா ராமர் பார்க்கறேன் இப்படி பார்த்த உடனே தன்னை அடிச்சா கூட கோபம் வரலையா இவ்வளவு நாள் தன்னை அடிக்கிறதே பெருசா கோபம் வரலையா அனுமார் தன்னுடைய ஆசிரிதனாக இருந்து அனுமார் அடிச்ச உடனே கோபத்தை இவர் வரவிச்சுண்டு பெரிய கோபத்தோட அவர் வந்து சண்டை போட்டார்னு சொல்லி சொல்ற அப்போ அங்க கூட பார்த்தோம்னாக்க இயல்பாக கோபம் இல்லாதவர் கூட பெருமாள் கூட கோபத்தை வரைச்சுண்டு அந்த கோபத்தோட இருக்கிற மாதிரி ஒரு காண்பிச்சுக்கிறேன் ஆனா விவேகன் வரச்சே இந்த யுத்தத்துல வரச்சே இந்த கோபத்தெல்லாம் காண்பிக்கவே இல்லையா கோபம்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையா அதுக்கு ஆகையால இதை நான் நினைச்சு பார்த்துக்கிறேன் எனக்கு நினைச்சு பார்க்கத்தையே எனக்கு ஆச்சரியமாக இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு நிபத்தா நைவாருணம் பிரகிருதி தகா நயனே குத்ரா பவந்தி நவேத்மி பவத் பிரதீபாஹ சண்டத்யுதா உதயதீவ சமப்பிரபந்தாஹ இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு என்ன சொல்ற என்ன சொல்றாருன்னா திரிகுணாத்மிகையா திரஸ்கரிண்யா ஸ்தகயா மாத சுபம் யகேஷ மோஹா சபபூவ ததாத்வதாபிமுக்கே திவசாரோபித தீப நிஷ்பிரகாசஹ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும் திரிகுணாத்மகையா திரஸ்கரண்யா தகையா மாச சுபம் ஏஷ மோஹ நமக்கு வரக்கூடிய சுபத்தை தடுத்து நிறுத்துற மகாமோகம் தடுத்து நிறுத்துற தகிக்கிறது தகிச்சு போனதுன்னாக்கா மேல சலிக்காத அதை வரவிட்டாத பண்றது இருக்கு இந்த வரவிட்டாத பண்ற காரியத்தை மகாமோகன் எப்படி பண்ணான்னா திரிகுணாத்மகையா சத்தம் ரஜஸ்ஸு தமஸு என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற பிரகிருதி குணங்கள் இந்த பிரகிருதி குணம்ன்றது இதுவே ஒரு தர மாதிரி இருந்துருக்கு இந்த தர போட்டுட்டாக்க அனண்ட இருக்கிறது நமக்கு தெரியாது யதாவஸ்தித்தமாக வஸ்துவை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இது ஒரு மறைப்பு இது அந்த திரிகுணாத்மிகையா திரஸ்கரண்யா உண்மையை மறைக்கக்கூடியதாக இருந்திருக்கிற திரிகுணத்தினால தகையா மாச சுபம் நமக்கு வரக்கூடிய க்ஷேமத்தை சுகத்தை மறைச்சுண்டு இருந்தானா மகாமோகன் ஏஷ மகா மோகா இந்த மகாமோகனானவன் சபபூவ சதாத்வதாபிமுக்கே திவசாரோபித தீப நிஷ்பிரகாச அது மகாமோகன் எப்படி ஆயிட்டான்னா திவசாரோபித தீப நிஷ்பிரகாசா மத்தியான வேளையில விளக்கு ஏற்றி வச்சோம்னாக்கா அதனுடைய பிரகாசம் வழியில தெரியுமான்னா பகல் விளக்காக ஆயிட்டான் என்ன யாருக்கு எதிரேன்னா அபிமுக்கே சூரியோதயம் வந்து சூரியன் கணக்கு மேல வந்துடுத்துனாக்க சூரியனுடைய பிரகாசம் வந்துடுத்துனாக்க
பகல்ல விளக்கேற்றி வச்சாக்க அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லையோ. அதே மாதிரி விவேகம் வந்துடுத்துனாக்க மோகம்ன்றது நம்மளை விட்டு முழுசா போயிடுமோ. அந்த மோகம் அங்க இருக்குன்னு வச்சிருந்தாலும் கூட அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாத போயிடும்னு அர்த்தம். ஆகையால மகாமோகனோட மகாமோகனை பிரகாசத்தை இழக்கும்படியாக பண்ணினவன் நீ என்று விவேக மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்றார். திரிகுணாத்மிகையா திரஸ்கரிண்யா தகையாமாச சுபம் யஏஷ மோகா சபபூவ சதாத்மதாபிமுக்கே திவதாரோபித தீப நிஷ்பிரகாசா. சரி, இதெல்லாம் அந்த யுத்தத்தின் போது நடந்த சமாச்சாரம். அதெல்லாம் கொஞ்சம் நாள் அசப்போட்டாச்சு. மேல இன்னைக்கு என்ன காரியம் பண்ணணும், இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்றதை பத்தி சொல்றேன். இப்பொழுது என்ன நடக்கிறதுன்றதை பார்க்கணும். லம்பால கைஹி அவிரலக்ஷரதஸ்ருபூரைஹி ம்ளானைரபத்ர திலகைஹி வதனாரவிந்தைஹி சந்தம் சௌரிய விபவம் புஜசாஹினஸ்தே மோஹாபரோதசுதிருஷஃ முஷிதாங்கராகாஹ. இங்க இருக்கிறவள்லாம் விவேக மகாராஜாவினுடைய விஜயம். இந்த ஜெயத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்களாம். இங்க இருக்கிறவள் தான் ஸ்தோத்திரம் பண்ற. எப்படி ஸ்தோத்திரம் பண்றான்றதுதான் சொல்ற. யாரு அந்த மகாமோகத்தினுடைய அந்தப்புறத்துல இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் இருக்காளே, அப்ப மோகம் போயிடுதுன்னாக்கா அவளுக்கு சந்தோஷம் போயிடுது. அலங்காரம் பண்ணிக்கிறதெல்லாம் அவன் நிறுத்திட்டான். லம்பாலகை அவிரலக்ஷரதஸ்ருபூரை ம்ளானை அபத்ரதிலகை வதனாரவிந்தை சம்சந்தி சௌரிய விபவம். இவருடைய சௌரிய விபவம், மகாராஜாவினுடைய விவேக மகாராஜாவினுடைய பராக்கிரத்தினுடைய விபவத்தை எப்படி எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கணும். அவள்லாம் அவிரள சரதஸ்ரு பூரைகி மாலைகி அபத்திர திலகைகி வதனார விந்தைகி. அவ தலைமயிரெல்லாம் அலங்காரம் பண்ணிக்காத தலை முடியலாம் அவிழ்ந்து தொங்கிண்டு இருக்கான். இதுல என்ன சாஸ்திரம் எல்லாம் விபரீதமா போயிடுறது. என்ன பண்றது, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஸ்திரீக்களோ புருஷர்களோ தலையை பின்னிக்கிறதோ முடிஞ்சுக்கிறதோ எல்லாரும் இருக்கக்கூடாது. தலைய வெறும் அவுத்து விட்டுட்டு இருக்கிறதுன்றது அது அவலட்சணம். இதெல்லாம் சொன்னா பசங்கள்லாம் நம்மள கோச்சிப்பா இந்த காலத்துல. இது என்ன பண்றது, பசங்களுக்கா ஒரு விவேகம் வரணும். இந்த விவேகம் வராததுனாலதான் அவலட்சணத்துல லட்சணத்துவ புத்தி வருது, நல்லது இல்லாததுல நல்லதுன்ற ஒரு புத்தி வருது. இதுலயும் மோகத்துக்கு காரணமாக இருந்துருக்கிறது. இது பெருமாளும் ஆச்சாரியாலும் தான் இப்படிப்பட்ட மோகம் வராத இருக்கும்படியாக பண்ணணும் நம்ம பசங்களுக்கு. மகாமோகனுடைய அந்த புறத்து ஸ்திரீக்கள்லாம் மகாமோகன் இல்லாத போயிட்டதுனால அவள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறதுலயே இஷ்டம் இல்லாத போயிட்டாளாம். அவ அவ சந்தனம் பூசிக்கல, நெத்திக்கு திலக்கம் எடுத்துக்கிறது இல்லை, இந்த தலைமுடியெல்லாம் அப்படியே அவிழ்ந்து கிடக்கிறது. அந்த அவிழ்ந்த தலையோட அப்படியே இருந்துருக்கான். அதை எடுத்து தலையை முடிஞ்சுக்கிறது இல்லை. கண்ணில இருந்து ஜலம் பெருகிறது, தர தரையா பெருகிறது. அந்த அந்த கண்ணில் ஜலம் பெருகச்சே கூட அதை தொடச்சிக்கிறது கூட இல்லையாம்பா இவ. அதனால என்ன ஆயிடுத்து, அவளுடைய முகம்தான் கூட தாமிரபுஷ்பம் மாதிரி இருந்தா கூட அவ அந்த முகத்துலாம் அப்படியே வாடி போயிடுச்சான். அவள்லாம் இப்பெல்லாம் நம்ம இந்த உடம்பெல்லாம் பொம்மை எல்லாம் போட்டுக்கிறாள் இல்லையா,
அந்த காலத்துல பச்சை குத்திக்கிறதுன்னு சொல்லுவா. இது மாதிரி எல்லாம் இப்ப எல்லாரும் நிறைய பேர் பண்ணிக்கிறா. உடம்பு மொத்தம் புருஷால் ஸ்திரீ எல்லாரும் உடம்பெல்லாம் வேற வேற பொம்மை எல்லாம் குத்திக்கிறா. இதெல்லாம் புதுசு இல்ல, இது ஏற்கனவே இருந்தது தான். இதுக்கு மகரிகா பத்திரம்னு பேரு. இவ உடம்புல வந்து இது தேர் மாதிரி, புஷ்பம் மாதிரி, இது மாதிரி எல்லாம் பொம்மை எல்லாம் வரைஞ்சிக்கிறது. இது மருதாணி எட்டுக்கிச்சே கூட இந்த மாதிரி எல்லாம் எட்டுக்கிறது. அதெல்லாம் யாரும் ஒன்னும் பண்ணிக்கலையும். இப்படி பண்ணிக்காத ஒரு திலக்கம் கூட இல்லாத இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ. இத பார்த்த உடனே இதெல்லாம் எதனை இருந்து என்ன ஏற்படுறதுன்னா, விவேகனுடைய பராக்கிரமத்தை தெரியப்படுத்த மகாமோகன் இனிமே மீளமாட்டான் என்கிற ஒரு மகாமோகனுடைய அழிவுன்னு ஒரு பக்கம் சொன்னமானாலும் கூட, இன்னொரு பக்கம் விவேகனுடைய பராக்கிரமத்தை பறைசாற்றுவதாக இருந்திருக்கிறது. இதை பார்க்கிறோம் என்று சொல்றார். லம்பாள கைரவிள அவிரளாட்சர அவிரளக்ஷரதூரை ம்ளானை அபத்திர திலக்கை. அபத்திரம் அப்படின்னா இந்த மருதாணி எல்லாம் இட்டுக்கிறது, அதுல பொம்மை எல்லாம் போட்டுக்கிறது, இதெல்லாம் இருந்திருக்கோம்ல. இது அப்ப பத்திரம், பத்திரம் இல்லாததாக இருக்கு. திலக்கம், நெத்தியில திலக்கம் இல்லாத இருக்கிறது. வதனாரவிந்தை சௌரிய விபவம் சம்சந்தி. விவேக் மகாமோகனுடைய அந்தப்புற ஸ்திரீக்கள் மூலமாக விவேகனுடைய பிரபாவம் வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். புஜசாலினஸ்தே மகாவரோத சுதிருஷா முஷிதாங்கராகாஹ. அப்போ விவேகம் சொல்ற, சாந்தா தோஷம் ஸ்வயம் பிரவருத்து ஸ்வதந்திர கிருத்தியே கிம் பரதந்திரான் அஸ்மான் பிரசம்சதி. தன்னை ஸ்தோத்திரம் பண்ணச்சே சந்தோஷமா மனசுக்குள்ளதான், சந்தோஷமா மனசுக்குள்ள சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் பகவத் சங்கல்பம், பகவத் சங்கல்பத்தினால எனக்கு ஜெயம் வந்திருக்கு, இதுக்கு போய் என்ன என்னத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறேன் என்று சொல்றானா. இங்கேயும் பாருங்கோ, எல்லாரும் பெரிய வேதாந்தியா இருந்துட்டு இருப்பா. யாரோனா ஒருத்தர் பார்த்து அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணா, நீ சொல்றதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா புரியுறது, சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன உடனே அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதான் இருக்கும். ஆனா அதை சொல்லிக்கிச்சு அந்த ஆமாமா நான் நல்லாதான் சொன்னேன், ஆகையில தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க, அடுத்த வாட்டி இவெல்லாம் அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ண மாட்டார். இவர் ரொம்ப கர்வம் பிடிச்சவர், இவருக்கு போய் நாம என்ன வெளியில சொல்லச்ச என்ன சொல்லிப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஆச்சாரிய அனுகிரகம், ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்ல வச்சுன்னு சொல்லிப்பா. அது மாதிரி இந்த இடத்துல அந்த ஒரு பிராக்டிக்கலான வார்த்தை, விவேகனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கான். அந்த சந்தோஷம் இருக்கச்சே கூட ஸ்வயம் பிரவருத்தி சுதந்திர கிருத்தியே கிம் பரதந்திரான் அஸ்மான் பிரசம்சதி. நாம எல்லாரும் பரதந்திரமாக இருந்துட்டு இருக்கோம், எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கோம். அது சுதந்திரனாக இருந்துட்டு இருக்கிறோம். ஈஸ்வரன் மொத்தம் தான், அந்த பெருமான் நாராயணன் மொத்தம் தான். அவர் எனக்கு இப்படி ஒரு ஜெயம் உண்டாகட்டும்னு அவர் எண்ணம் மூலமாக அந்த ஜெயத்தை ஏற்படுத்தே, அதுல போய் நாம் பண்றது என்ன இருந்துட்டு இருக்கு, ஒண்ணும் இல்லையே என்று சொல்றலாம். இப்படி விவேகன் சொல்ற மாதிரி வார்த்தையா இல்லாமல், உண்மையாகவே நமக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் நமக்கு வரக்கூடிய சிரேயத்து எல்லாம் என்கிற எண்ணம் நமக்கு வரும்படியாக இந்த ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணணும் என்பதை பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.